الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب وقال الله تبارك وتعالى أيضا فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب صدق رسول الله صلى الله عليه وسلم إلا புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற வல்லவன் அல்லாஹ் அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும் சலாத்தனும் கருணையும் சலாமென்றும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹஸ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் பரிசுத்த மனைவிமார்கள் சஹாபாக்கள் தாபிஊங்கள் தபஉ தாபிஈங்கள் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாம் ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்க்கையில் எங்களுக்கு ஏவின விடயங்களை எடுத்து நடக்குமாறும் எவையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கிறானோ அப்படியாப்பட்ட விடயங்களை வாழ்க்கையில் விலகி தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன் இறை கட்டளையும் இட்டுக் கொள்கிறேன் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் சோதனைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் பாவங்களும் நிறைந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்தில் மனிதருக்கு நாளுக்கு நாள் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது நான்கு திசைகளினாலும் மனிதர்களுக்கு பிரச்சனை நாம் எதில இருந்து கலந்து கொள்வது என்று வழி தெரியாமல் மனிதர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே உலகத்தில் அல்லாஹ் அடியார்களுக்கு பிரச்சனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கிறது நாம் செய்யக்கூடிய பாவத்தின் காரணத்தினால قرآن كور هدر وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم
உங்களுடைய கரத்தினால செய்யக்கூடிய பாவத்தின் மூலம் உங்களுக்கு முசீபத் உண்டாகிறது. குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு விடயத்தை படித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு பாவத்தை செய்வதற்கு முன்னால என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும், நான் இந்த பாவத்தை செய்ததால் அல்லாஹ் தண்டனையை எனக்கு மட்டும் தரமாட்டான், சில நேரத்தில் நாம் பாவத்தில் ஈடுபடுகிறோம், தனிமையில் பாவத்தை செய்கிறோம், பகிரங்கமாகவும் நாம் பாவத்தில் ஈடுபடுகிறோம், பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் பாவம் எங்களுக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டும், இந்த பாவத்தின் மூலம் அல்லாஹ் எனக்கு மட்டும் தண்டனையை தரமாட்டான், நான் செய்த பாவத்தின் மூலம் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படும், நாம் செய்த பாவத்தின் மூலம் என்னுடைய சமூகம் என்னுடைய ஊரும் பாதிக்கப்படும் என்பதை ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் விளங்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களை செய்தால் அல்லாஹுக்கு அதிகமாக கோபம் வரும், அந்த கோபத்தினால் அல்லாஹுடைய தண்டனை அந்த பாவம் செய்தவரை மட்டும் பிடிக்காது, அதனை சூழ உள்ள அனைவரையும் அந்த சோதனை பிடித்துக் கொள்ளும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, பெரியார்களே. குர்ஆன் கூறுகிறது, வத்தகூ ஃபித்னா லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸ்ஸா வஅலமூ அன்னல்லாஹா ஷதீதுல் இக்காப். ஃபித்னாவை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் அநியாயம் செய்கிறீர்கள், நீங்கள் பாவத்தில் ஈடுபடுகிறீர்கள், ஆனால் அதனால் நல்லவர்களும் இபாதத்தாளிகளும் அநியாயமே செய்யாதவர்களும் மஸ்ஜிதுடன் தொடர்புடையவர்களும் இபாதத்துடன் தொடர்புடையவர்களும் அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய தக்வாதாரிகளும் அந்த நீங்க செய்த பாவத்தின் மூலம் அவர்களும் சோதிக்கப்படுவார்கள். குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் அல்லாஹ் கூறுகிறான், வஅலமு, நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹா ஷதீதுல் இக்காப், அல்லாஹ்வுடைய பிடி அல்லாஹ்வுடைய தண்டனை மிகவும் கடுமையானதாக இருக்கும் என்பதை குர்ஆன் கூறுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நபி அவர்களுடைய மனைவி ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நல்ல மக்கள் எங்களுடைய ஊரில் இருக்கிறார்கள், அமல்கள் செய்தார்கள், மஸ்ஜிதுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், இபாதத்தாளிகளும் எங்களுடைய ஊரில் இருக்கிறார்கள், ஆனால் சிலர்கள் பாவத்தில் தொடர்ச்சியாக பாவத்திலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் இன்னும் வரவில்லை, அவர்கள் இரகசியமாகவும் பாவத்தில் ஈடுபடுகிறார்கள், பகிரங்கமாகவும் பாடத்தில் ஈடுபடுகிறார்கள், அவர்கள் தொடர்ச்சியாகவே அவருடைய வாழ்க்கையை பாவத்தில் கழித்துக் கொண்டு இருக்கிறார்கள், ஆனால் இன்னும் சிலர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள், இவர்கள் பாவம் செய்ததின் காரணத்தினால எங்களில் நல்லவர்களும் சோதிக்கப்படுவார்களா என்று ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில நேரங்களில் நல்லவர்களுக்கும் சோதனை வரலாம், நன்மையை விட பாவம் அதிகரித்தால், நஅம் இதா கஸ்ரல் ஹபுஸ், நன்மையை விட பாவம் அதிகரித்தால் அல்லாஹ்வுடைய சோதனை நல்லவர்களையும் விட்டு வைக்காது, அனைவரையும் அழித்துவிடும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோரும் சேர்ந்து இருப்பார்கள்,
கெட்டவர்களும் நல்லவர்கள் போல் நடித்து கொண்டிருப்பார்கள் நல்லவர்களுடன் சேர்ந்து இருப்பார்கள் ஆனால் அது உலகத்தில தான் ஆகிரத்துடைய காலத்தில ஆகிரத்தில குர்ஆன் கூறுகிறது வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் அல்லாஹ் குர்ஆன் குற்றவாளிகளே நல்லவர்களை விட்டும் நீங்கள் பிரிந்து செல்லுங்கள் قيامத்துடைய நாளையில் அல்லாஹ் வம்தாஸுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன் நல்லவர்களை விட்டும் கெட்டவர்கள் பிரிந்து செல்லுங்கள் அந்த நேரத்தில் தான் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை அந்த நாளையில் தான் ஒவ்வொருவரும் கண்டு கொள்வீர்கள் சகோதரர்களே பெரியார்களே உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நாம் பாவத்தில் ஈடுபட்டு கொண்டு நல்லவர்கள் போல் நல்லவர்களுடைய சொஹ்பத்தில் இருந்து கொண்டு நல்லவர்கள் போல் நடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கியாமத்துடைய நாளையில் நிச்சயமாக நாம் அந்த நாளையில் மாட்டிப்படுவோம் சகோதரர்களே பெரியார்களே நாம் செய்த பாவங்கள் இரகசியமாக செய்த பாவங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு மறைக்கலாம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு மறைக்கலாம் எங்களுடைய மனைவி மக்களுக்கு மறைக்கலாம் ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கு மறைக்கலாம் படைச்ச ரப்பு அல்லாஹ்வுக்கு ஒரு நாளும் நாம் செய்த பாவத்தை மறைக்க முடியாது அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பூமிக்கு நாம் புதுசி வானத்துக்கு நாம் புதுசி மலைகளுக்கு நாம் புதுசி ஆனால் வானம் பூமிகள் மலைகள் எத்தனையோ சோதனைகளை கண்டிருக்கிறது எங்களுக்கு முன்னால வாழ்ந்த பெரும் கூட்டங்கள் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களுடைய கூட்டங்கள் அவர்கள் பாவம் செய்ததின் காரணத்தினால அவர்களுக்கு அல்லாஹ் தண்டனையை இறக்கினான் அந்த தண்டனைகளை வானம் பூமிகளும் மலைகளும் அந்த தண்டனைகளையும் கண்டிருக்கிறது சகோதரர்களே பெரியார்களே நாம் வானத்துக்கு புதுசி பூமிக்கு நாம் புதுசி மலைகளுக்கு நாம் புதுசி நாம் செய்த பாவத்தை ஒருவருக்கு ஒருவர் மறைக்கலாம் படைச்ச ரப்பு அல்லாஹ் இடத்துல நாம் செய்த பாவத்தை மறைக்க முடியாது சகோதரர்களே பெரியார்களே எங்களுக்கு முன்னால வாழ்ந்த பெரும் கூட்டம் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் பாவத்திலும் பெரும் பாவம் குஃப்ரானும் நிஅமா அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நிராகரிப்பது அல்லாஹ் உடல் ஆஃபியத்தை தந்திருக்கிறான் உடலை ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் இதனை நாம் நல்ல காரியங்களில் செலவழிக்காமல் நாம் பாவத்திலையும் பணத்தை தந்திருக்கிறான் வீணான விடயங்களிலையும் பாவத்துக்காக வேண்டியும் நாம் செலவழிக்கிறோம் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நாம் துஷ்பிரயோகம் செய்கிறோம் அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நாம் நன்றி கெட்டவர்களாக நடக்கிறோம் இதுதான் செய்யக்கூடிய பாவத்தில் மிக பெரும் பாவம் சகோதரர்களே பெரியார்களே நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தார்களை அல்லாஹ் அழித்தான் பெரும் வெள்ளத்தை கொண்டு அல்லாஹ் அழித்தான் மலைகள் மலை உச்சியுடைய மலை உச்சி வரைக்கும் அவர்களுடைய பிணம் மிதக்கப்பட்டது அந்த அளவு அல்லாஹ் வெள்ளத்தை கொண்டு நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தாரை அல்லாஹ் அழித்தான் ஏனென்றால் அவர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான் நபி நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இரவு பகலாக அவர்களை தாவத்தின் பக்கம் அழைத்தார்கள் அவர்கள் அதுக்கு நேர்மாற்றமான முறையில் நடந்து கொண்டார்கள் அவர்களை பரிகாசம் படுத்தினார்கள் அவர்களுக்கு கேலி செய்தார்கள் அவர்களுக்கு நன்றி கெட்டவனாக நடந்தார்கள் அவர்களுக்கு அநியாயம் செய்தார்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை புறக்கணித்தார்கள் நன்றி கெட்டவர்களாக உலகத்தில் வாழ்ந்தார்கள் அதனால் அல்லாஹ் அவர்களை வெள்ளத்தின் மூலம் அல்லாஹ் அழித்து விட்டான் சகோதரர்களே பெரியார்களே பெரும் பாவத்தில் ஈடுபட்டார்கள் அதனால் அல்லாஹ் வெள்ளத்தை கொண்டு அவர்களை அழித்தான்
பூமியில் யாரும் இல்லாத நிலைமைக்கு அவர்களை அழித்து விட்டான் சகோதரர்களே பெரியார்களே குர்ஆன் தெளிவாக கூறிக் கொண்டிருக்கிறது சமூது கூட்டம் எவ்வளவு பலமானவர்கள் அவர்கள் இரும்பு மனிதர்கள் போன்றவர்கள் அவர்கள் பூமியில் காலை வைத்தால் கால் பூமிக்கு உள்ளுக்கு போகும் அந்த அளவு கடுமையானவர்கள் குகைகளை குடைந்து அவர்கள் வீடு கட்டுவார்கள் அந்த அளவு சக்தியுள்ளவர்கள் ஆனால் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியை அனுப்பி அவர்களுக்கு தஅவத்தின் பக்கம் அழைத்தார்கள் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல அல்லாஹ்வுடைய நிஅமத்தை புறக்கணித்தார்கள் அல்லாஹ் அவர்களை அழித்து விட்டான் சகோதரர்களே பெரியார்களே லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் ஆபஹாசத்தில் உச்சகட்டத்தில் இருந்தார்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத் நிஅமத்தை மாற்றினார்கள் ஆண் பெண் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற இடத்தில் ஆணும் ஆணும் திருமணம் முடித்துக் கொண்டார்கள் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடித்துக் கொண்டார்கள் பெரும் பாவத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களை அல்லாஹ் நிஅமத்துக்கு மாற்றம் செய்தார்கள் அல்லாஹ்வை புறக்கணித்தார்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அவர்கள் எடுத்து நடக்கல்ல அல்லாஹ் அவர்களையும் அடியோட அல்லாஹ் அழித்து விட்டான் சகோதரர்களே பெரியார்களே அந்த இடத்தையே அல்லாஹ் அழித்து விட்டான் நாம் செய்த பாவத்தின் மூலம் ஒருவர் இருவர் செய்த பாவத்தின் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஊரில் இருக்கக்கூடிய நல்லவர்களும் சோதிக்கப்படுவார்கள் முழு கிராமமும் சோதிக்கப்படுவார்கள் சமூகமுமே சோதிக்கப்படுவார்கள் சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதனால நாம் அல்லாஹ்வை பயந்து கொள்வோம் பாவம் எங்களுடைய அமல் செய்வதற்கு அல்லாஹ்வை விட்டும் எங்களை தூரமாக்கிவிடும் இபாதத்தை விட்டும் பாவம் எங்களை தூரமாக்கிவிடும் சகோதரர்களே பெரியார்களே அந்த கூட்டத்தார்களை அல்லாஹ் சோதித்தான் குர்ஆன் கூறுகிறது ஃபகுல்லன் அகத்னா பிதம்பி ஃபமின்ஹும் மன் அர்சல்னா அலைஹி ஹாசிபா ومنهم من أخذته الصيحة ومنهم من خسفنا به الأرض ومنهم من أغرقنا وما كان الله ليظلمهم ولكن كانوا أنفسهم يظلمون அவர்கள் செய்த குற்றத்தின் மூலம் நாம் அவர்களை சோதித்தோம் சிலர்களை கள்ளும் மலை பொழியை வைத்து நாம் அவர்களை அழித்தோம் ومنهم من اخذت الصيحه சிலர்களை கடுமையான சத்தத்தின் மூலம் நாம் அழித்தோம் ومنهم من خسفنا به الارض இன்னும் சிலர்களை நாம் பூமிக்குள் சுழிவாங்கினோம் ومنهم من اغرقنا இன்னும் சிலர்களை நாம் மூழ்கடித்தோம் அல்லாஹ் அநியாயக்காரன் இல்ல அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடியவன் அல்ல அவர்கள் செய்த பாவத்தின் மூலம் அவர்கள் உலகத்தில் செய்த அட்டூழியத்தின் மூலம் அவர்கள் செய்த பெரும் பாவத்தின் மூலம் அல்லாஹ் அழித்தான் அல்லாஹ் ஒரு நாளும் அடியார்களுக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அல்ல அவர்களே அவர்களுக்கு அநியாயம் செய்து கொண்டார்கள் என்பதை குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது சகோதரர்களே பெரியார்களே நாம் செய்யக்கூடிய பாவம் நாம் செய்யக்கூடிய இரகசியமாக செய்யக்கூடிய பாவமாக இருக்கலாம் பகிரங்கமாக செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம் ஊரில் செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம் வெளியூரில் செய்யக்கூடிய பாவங்களாக இருக்கலாம் வீட்டுக்கு பாவத்தை மறைக்கலாம் ஊருக்கு பாவத்தை மறைக்கலாம் குடும்பத்தார்களுக்கு பாவத்தை மறைக்கலாம் படச்ச ரப்பு அல்லாஹ்வுக்கு பாவத்தை மறைக்க முடியாது சகோதரர்களே பெரியார்களே சலஃபு சாலிஹீன்களில் ஒருவர் தன்னுடைய மாணவனுக்கு அவர் உபதேசம் செய்கிறார்
அது அந்த மாணவனுக்கு மட்டுமல்ல முழு முஸ்லிம் முழு உம்மத்துக்கும் வசிஹத்தாக இருக்கட்டும். அவர்கள் வசிஹத் செய்கிறார்கள் மாணவனை பார்த்து, நீ ஒரு பாவத்தை செய்யக்கூடிய நேரத்தில் பாவம் உனக்கு இன்பமாக இருக்கும், ஆனால் பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த இன்பம் 5 நிமிடமோ 6 நிமிடமோ அந்த இன்பம் கழிந்துவிடும், ஆனால் அந்த பாவம் உன்னிடத்தில் தங்கிவிடும். பாவத்தை செய்தால் இன்னும் இன்னும் பாவம் செய்வதற்கு உள்ளம் தூண்டும். பாவத்துடைய தண்டனை இன்னும் ஒரு பாவம் செய்வதற்கு தண்டனை தூண்டும். ஃபுகஹாக்கள் சொல்கிறார்கள், அல் மஅசியத்து பஅதல் மஅசியா இகாபுல் மஅசியா, ஒருவர் பாவத்துக்கு பின்னால் பாவம் செய்வது இகாபுல் மஅசியா, அவர் முந்தி செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனை தான் பின்னால் செய்யக்கூடிய பாவம். அல் ஹசனத்து பஅதல் ஹசனா ஸவாபுல் ஹசனா, நன்மையான காரியத்துக்கு பின்னால இன்னும் ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபடுவது அவர் முன்னால செய்யக்கூடிய நன்மையான காரியத்துக்கு உண்டான கூலிதான் பின்னால செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியம். அதனால பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் இன்பமாக இருக்கும். உதாரணம் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுக்கு சொரிச்சல் வந்தால் அந்த மனிதன் அதிகமாக சொறிவார், சொறியக்கூடிய நேரத்தில் இன்பமாக இருக்கும், சொறியக்கூடிய நேரத்தில் இன்பமாக இருக்கும். அதற்கு பின்னால்தான் அதனுடைய விளைவை அவர்கள் கண்டு கொள்வார்கள். அதனால்தான் மனிதன் செய்யக்கூடிய பாவம் பாவம் செய்ய செய்ய அவர்களுக்கு இன்பமாக இருக்கும், அதற்கு பின்னால்தான் அதனுடைய பாவத்துடைய தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சலஃபு சாலிஹீன்களில் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார், நீ பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் உனக்கு பாவம் இன்பமாக இருக்கும், பாவம் ஓரிரு நிமிடங்களில் உன்னுடைய இன்பம் போகிவிடும், ஆனால் உன்னுடைய பாவம் அவ்வாறே தங்கிவிடும். நீ ஓரிரு நிமிடம் செய்த பாவத்தினால உன்னுடைய பரக்கத்தை நீ இழப்பீர், அல்லாஹுடைய சாபத் உனக்கு வரும், அல்லாஹுடைய தண்டனை வரும், குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும், உன்னுடைய புத்தியில் குறையை ஏற்படுத்தும், உன்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பில் குறைபாடை ஏற்படுத்தும், உன்னுடைய வசதி வாய்ப்பில் குறையை ஏற்படுத்தும். அல்லாஹ் உன்னை சில வேளை தண்டிக்க கூடும், இபாதத்தை விட்டும் உன்னை தூரமாக்கும், சில வேளை மரணிக்கக்கூடிய நேரத்தில் கலிமா இல்லாமல் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உனக்கு உண்டாகும், கபரில் வைக்கப்பட்டால் கபரும் உன்னை தண்டிக்கும். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இடத்தில் நிறுத்தாட்டப்படக்கூடிய நேரத்தில் நீ செய்த பாவத்தின் காரணத்தினால அல்லாஹ்வுடைய கோபம் வந்து சில வேளை உனை நரகத்துக்கு இழுத்து செல்லும் என்பதை அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். இரண்டாவது ஒரு விடயம் சொன்னார்கள், ஒரு நன்மையான காரியம் செய்யக்கூடிய நேரத்தை நீ அதனை பிற்படுத்தாதே, உனக்கு அந்த நேரத்தில் உடல்ல சக்தி இருக்காது, உடல்ல பலம் இருக்காது, உடல் கஷ்டமாக இருக்கும், உனக்கு சோம்பல் தனமாக இருக்கும், அந்த நேரத்தில் அந்த நன்மையான காரியத்தை நீ பிற்படுத்தாதே. ஏனென்றால் அந்த நன்மையான காரியம் உன்னை சமூகத்தில் கௌரவிக்கும், உன்னை ஒரு நல்லவர்களாக மாற்றிவிடும், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு நல்லவர்களாக அல்லாஹ் ஆக்குவான், உன்னுடைய தொழிலில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், உன்னுடைய வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவான், அல்லாஹ்வுடன் தொடர்பை அதிகப்படுத்துவான், தஹஜ்ஜுத்தில் இன்பத்தை தருவான். மரணிக்கக்கூடிய நேரத்தில் கலிமா சொன்னவனாக நீ மரணிப்பாய், கபரில்
சந்தோஷமான முறையில் நீ இருப்பாய். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் உன்னை சுவர்க்கத்துக்கு நுழைய வைப்பான் என்பதை சலஃபு சாலிஹீன்களில் ஒருவர் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார். சகோதரர்களே, பெரியார்களே, பாவத்தை கண்டால் தூரமாக வேண்டும். பாவம் செய்ய செய்ய இன்பமாக இருக்கும். பாவம் செய்வதற்கு பின்னால தௌபா செய்யவில்லை என்றால் இன்னும் ஒரு பாவம் செய்வதற்கு எண்ணம் தூண்டும். நன்மை செய்துவிட்டு அதனுடைய முந்திய நன்மையுடைய கூலி அல்லாஹ் இன்னொரு நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உண்டாக்குவான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நிறைய நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், சொத்து செல்வங்களை தந்திருக்கிறான். இதனை நாம் எப்பொழுது பாவத்தில் செலவழிப்போமோ, இதனை நாம் எப்பொழுது அல்லாஹுக்கு மாற்றமான முறையில் நாம் செலவழிப்போமோ, அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தண்டனையும் அல்லாஹுடைய சோதனைகளும் எங்களுக்கு இறங்கும். குர்ஆன் ஒரு ஊரை பார்த்து சொல்கிறது, அந்த ஊருக்கு நாம் சொத்து செல்வங்கள் அனைத்தையும் கொடுத்தோம், அந்த ஊர் மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள், அந்த ஊரில் எந்த குறைபாடும் கிடையாது, நான்கு பக்கத்தினாலும் அவர்களுக்கு நாம் பாதுகாப்பு கொடுத்தோம். ஆனால் ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நிஅமத்தை அவர்கள் நிராகரித்தார்கள். ஒரு மனிதன் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிக பெரும் ஒரு தண்டனை தான் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் பயத்தையும் பட்டினியையும் அல்லாஹ் போட்டு விடுவான். குர்ஆன் கூறுகிறது, அந்த ஊர் மக்களுக்கு நாம் எல்லாத்தையும் கொடுத்தோம், அந்த ஊர் மக்கள் நிம்மதியாக இருந்தார்கள், ஆனால் அல்லாஹ்வை நிராகரித்தார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்தை புறக்கணித்தார்கள், கொடுத்த பணத்தை பாவத்தில் செலவழித்தார்கள், உடல் ஆஃபியத்தை பாவத்தில் செலவழித்தார்கள். ஃபகஃபரத் பிஅன்உமில்லாஹ், அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு மாற்றம் செய்தார்கள். ஃபஅதாகஹல்லாஹ் லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப், அவர்களுக்கு நாம் பயம் என்ற ஆடையையும் பட்டினி என்ற ஆடையையும் அவர்களுக்கு நாம் போட்டினோம் என்பதை குர்ஆன் தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அதனால நாம் செய்யக்கூடிய அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நிராகரிப்பு, அவனுடைய நியமத்துகளுக்கு நாம் மாற்றம் செய்தால் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளையும் அல்லாஹுடைய தண்டனைகளையும் எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இதிலிருந்து கலந்து கொள்வதற்கு நாம் அதிகமாக இஸ்திக்ஃபாரில் ஈடுபட வேண்டும். இஸ்திக்ஃபார் மனிதனை சுத்தப்படுத்தும். நாம் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நல்லவர்கள் போல் நடிப்போம், எங்களுடைய உள்ளத்தில் நாம் நல்லவர்கள், நாம் சுத்தவாளி, மற்றவர்கள் குற்றவாளி. ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டாம். உலகத்தில் பாவம் செய்து செய்து நல்லவர்கள் போல் வாழ்கிறீர்கள், நாம் சுத்தவாளி, மற்றவர்கள் குற்றவாளி என்று யாரையும் இடை போட வேண்டாம். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் செய்த பாவம் அல்லாஹ்வுக்கு தெரியும். நாம் இரகசியமாக செய்யக்கூடிய பாவம் அல்லாஹ் அறிந்தவன். அதனால் நாம் அல்லாஹ் இடத்தில் தௌபா செய்வோம். இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில், தலைவலியாக இருக்கலாம், காய்ச்சலாக இருக்கலாம், அவருடைய மனைவிடத்தில் அவர்கள் பிரச்சனை படக்கூடிய நேரத்தில் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், சில நேரத்தில் என்னுடைய மனைவியுடன் எனக்கு முரண்பாடு ஏற்பட்டுவிடும். காலையில் நல்ல முறையில் பேசிக்கொண்டு இருப்பார், மாலையாக கூடிய நேரத்தில் என்னுடன் கோபப்பட்டிருப்பார், இரவில் சந்தோஷமான முறையில் உறங்குவார், காலை ஆன பொழுது என்னுடன் கோபத்துடன் இருப்பார்.
இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நாம் ஒட்டகத்தில் செய்யக்கூடிய நேரத்தில், ஒட்டகத்தில் நாம் பிரயாணம் செல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஒட்டகம் அவ்வாறே அமர்ந்துவிடும். நான் எங்க போக சொல்ல வேண்டுமோ அந்த இடத்துக்கு அந்த ஒட்டகம் போகாது, அதே இடத்தில் அந்த ஒட்டகம் அமர்ந்துவிடும். அந்த நேரத்தில் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மனைவியையும் ஒட்டகத்தையும் வசப்படுத்தி தந்த ரப்பு அல்லாஹ், நான் அவனுக்கு பாவம் செய்திருத்தால், அவனுக்கு நாம் துரோகம் செய்திருத்தால் அவ்விருவரும் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். இதற்கு மறந்து இஸ்திஃபார் இஸ்திஃபார் செய்வார்கள். அதற்கு பின்னால அவர்கள் அவருடைய காரியங்கள் அவர்கள் நினைத்தவாறு நடந்துவிடும். சகோதரர்களே, பெரியார்களே, நாம் அதிகமாக இஸ்திஃபாரில் ஈடுபடுவோம், செய்த பாவத்தை அல்லாஹ் இடத்தில் மன்றாடுவோம். இரவிலும் பகலிலும் நாம் செய்த பாவத்தை அல்லாஹ் அறிந்தவன். தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்புவோம், எழும்பி அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவோம். முக்கியமான ஒரு சம்பவம், தஹஜ்ஜத்துடைய நேரம் இருக்கிறது, அது பாவிகளுக்கு அந்த நேரம் எழும்புவதற்கு கஷ்டமாக அமையும். காலி ஃபுதைல் இப்னு உயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதன் வந்து சொல்கிறார், இந்த சம்பவம் சியரு அலாமின் நுபலால இமாம் தஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார்கள். ஃபுதைல் இப்னு உயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதன் வந்து சொல்கிறார், நீங்கள் சொன்னீர்கள், உலமாக்கள் சொன்னார்கள், பாவம் செய்தால் அல்லாஹுடைய தண்டனை, அல்லாஹுடைய இகாம், அல்லாஹுடைய சோதனை எனக்கு வரும் என்று. பாவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை வரும் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நான் பாவத்திலேயே என்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறேன். சுபஹிலிருந்து இரவு வரைக்கும் என்னுடைய வாழ்க்கை பாவத்திலேயே கழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹ் எனக்கு எந்த விதத்திலையும் குறைபாடு வைத்தில்லை, நல்ல முறையில் நான் சம்பாதிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளும் குடும்பத்தார்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நானும் நிம்மதியாக இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லை. நீங்கள் சொன்னீர்கள் அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு வரும் என்று. அந்த நேரத்தில் ஃபுதைல் காதி ஃபுதைல் இப்னு உயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் தஹஜ்ஜுத்துக்கு கண் விழிக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? தஹஜ்ஜுத்தை எழும்பர் பாக்கியம் உன்னிடத்தில் இருக்கிறதா? அவர்கள் யோசித்தார்கள், இது என்ன என்னுடைய தாரை தண்டனை, இது என்ன? நான் நிம்மதியாக தூங்கி 6 மணிக்கு நான் எழும்புகிறேன், இது தண்டனையா என்று கேட்டார். காதி ஃபுதைல் இப்னு உயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், நீ செய்த பாவத்துக்கு உண்டான தண்டனை தஹஜ்ஜத்துடைய இன்பத்தை அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து கலட்டி விட்டான். அந்த நேரம் இருக்கிறது நல்லவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தக்கூடிய நேரம், இபாதத் தாலிகள் அந்த நேரத்தில் அழுகுவார்கள், கையேந்துவார்கள், கெஞ்சுவார்கள், பாவத்தை அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ் எதை கேட்டாலும் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரம். அடிவானத்தில் அல்லாஹ் இறங்குகிறான், என்னிடத்தில் கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்தப் அலைஹி, யார் அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ அல்லாஹ் அவர் மீது கோபமடைகிறான். காலி ஃபுதைல் இப்னு உயாத் ரஹிமஹுல்லாஹ் அந்த மனிதனை பார்த்து சொன்னார்கள், அந்த நேரத்தில் நீ எழும்பி அல்லாஹ்விடத்தில் கையேந்து கண்ணீர் வடிப்பதை கூட அல்லாஹுக்கு விருப்பமில்லை. நீ அந்த நேரத்தில் எழும்புவது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. இதுதான்
நீ செய்வதற்குண்டான மிகப்பெரிய ஒரு தண்டனை நீ செய்த பாவத்துக்குண்டான தண்டனை இதுதான் என்பதை காலி ஃபுதைன் இப்னு உயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் சகோதரர்களே பெரியார்களே நாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்புவோம் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம் அல்லாஹ் இரக்கமுள்ளவன் அடியார்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான் நாம் இன்றிலிருந்து நாம் சுத்தவாளிகளாக நாம் மாறுவோம் நாம் செய்த பாவத்தை உணர்வோம் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம் பாவம் செய்ய செய்ய இபாதத்தை விட்டு தூரமாகும் சகோதரர்களே பாவம் செய்ய செய்ய உள்ளத்தில் அல்லாஹ் நெருக்கடியை உண்டாக்குவான் பாவம் செய்ய செய்ய வாழ்க்கையில் கஷ்டத்தை அல்லாஹ் உண்டாக்குவான் பாவத்தில் இருக்க இருக்க எங்களுக்கு சோதனைகளும் அழிவுகளும் எங்களை அறியாமல் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் இடத்தில் கையேந்துங்கள் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் லவ் பலகத் துனூனுக அனானஸ் ஸமா தும்மா ஸ்தக்ஃபர்தனி ஃஃபர்து லக வலா உபாலி மேகத்தை முட்டும் அளவுக்கு நீ பாவம் செய்தாலும் நான் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஒரு மனிதர் 70 வருடமாக யா சனம் யா சனம் கடவுளே கடவுளே என்று கையேந்து கொண்டு இருந்தவர் அவர் ஒரு நாள் யா சமத் அல்லாஹ் என்று அவர்கள் கையேந்தினார்கள் அல்லாஹ் இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையின் மூலம் அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தார் மலக்குமாக்கர் கேட்டார்கள் யா அல்லாஹ் இவர்கள் 70 வருடமாக சனம் சனம் என்று கூறிக்கொண்டு அவருடைய சிலையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு வார்த்தை தவறி யா சமத் என்று சொன்னதால் நீ ஏன் இவ்வளவு சந்தோஷம் அடைகிறாய் நான் 70 அல்லாஹ் சொல்கிறான் நான் 70 வருடமாக நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் இந்த மனிதன் எப்பொழுதாவது யா சமத் என்று கூறுவானோ என்று நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் என்பதை சொல்கிறார்கள் சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹ் அடியாருடைய பாவத்தை மன்னிக்க கூடியவன் உலகத்தில் நாம் எந்த அளவு பாவம் செய்தாலும் பாவம் செய்தால் உள்ளத்தில் எங்களுக்கு நெருக்கடியும் கஷ்டமும் ஏற்படுத்திவிடும் பாவம் செய்யக்கூடிய நேரத்தில் உள்ளத்தில் பயம் வர வேண்டும் அல்லாஹ்விடத்தில் நாம் பாவ கரைகளுடன் அல்லாஹ்வை நான் சந்திப்பேனோ மரணிக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு களிமா இல்லாமல் என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்படுமோ பாவ கரையுடன் என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்படுமோ என்ற பயம் உள்ளத்தில் வர வேண்டும் சகோதரர்களே பெரியார்களே நாம் அதிகமாக இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவோம் பாவத்தை விட்டும் தூரமாகுவோம் எல்லோருக்கும் நாம் துஆ செய்வோம் குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்காக வேண்டி நாம் துஆவில் ஈடுபடுவோம் அவர்கள் உயிரை கொடுக்கிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அவர்கள் தாய் பிள்ளைகளை இழக்கிறார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை இழக்கிறார்கள் இரத்தம் வடிகிறது இரத்த ஓட்டம் ஓடுகிறது அவர்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்வோம் அந்த மண்ணுக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு விமோசனத்தை கொடுக்க வேண்டும் என்று நாம் தொழுகைகளையும் நாம் ஒவ்வொரு வக்திலையும் நாம் தஹஜ்ஜத்துடைய நேரத்திலையும் அவருடைய வெற்றிக்காக வேண்டி நாம் துஆ செய்வோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து மறைத்து எங்களுடைய உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னித்திரியா அல்லாஹ் உடல் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திரியா அல்லாஹ் கஷ்டங்கள் நோய்கள் பயங்கரமான ஆபத்தை விட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தார்களையும் புறா முஸ்லீம்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ் பயங்கரமான சோதனைகளில் எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ் பாவத்தை கண்டால் வெறுப்பை ஏற்படுத்திரியா அல்லாஹ் அமல் இபாதத்தில் இன்பத்தை ஏற்படுத்திரியா அல்லாஹ் பாவத்தை விட்டும் தூரமாக்கிறியா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ஊரை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ் நான்கு பக்கத்தினாலும் பரக்கத்தை கொடுத்திரியா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் யாரெல்லாம் பாவம் செய்திருக்கிறார்களோ அவருடைய பாவத்தை அவர்கள் உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்து அவர் பாவத்துக்குண்டான குற்ற பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிரியா அல்லாஹ் வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்